அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். சரிஹமா டிவி ஷோஸ் தமிழ் வியூவர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்றது. நான் உங்க ஆர்ஜே தமிழ். நம்ம எல்லாருக்கும் கதை கேக்குறது சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச அன்பேவா சீரியலோட கதை நான் சொல்லவா வேணும். இந்த வாரம் முழுக்க நம்ம அன்பேவா சீரியல்ல வாசுகியோட ரூம்ல வருண் போய் பாக்குறாங்க. ஆனா அந்த ரூம்ல வாசுகி இல்ல. பூமி கூட வேணும்னே சண்டை போடணும், வாசுகியோட தோல்வி எல்லாத்துக்குமே பூமி தான் காரணம் அப்படின்னு ஒரு கட்டத்துல பூமிய கொலை பண்ணவே போறாங்க வாசுகி. எப்படியோ தன்னோட சாமர்த்திய பூமி வாசுகிய அட்டாக் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அதுக்குள்ள வருணும் வருணோட அம்மாவும் வந்துடுறாங்க. பூமிய கொலை பண்ற அளவுக்கு போயிட்டா இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இவ இருக்க கூடாது அப்படின்னு வருணும் வருணோட அம்மாவும் வாசுகிய வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்காக பிளான் பண்றாங்க. அந்த இடத்துலயும் பூமி கொஞ்சம் கருணை காட்டுறாங்க. கேக்குறது உயிர் பிச்சை, இதுல பில்டப் வேற. இதுக்கு மேல இந்த பக்கம் வந்தேன்னா நானே உன்னை கொலை பண்ணிடுவேன். அடுத்த நாள் பயங்கரமா பசிக்குது, சரி சாப்பிடலாம் அப்படின்னு வாசுகி வராங்க. காலையில அவங்களோட வழிய பாத்துட்டு பூமி என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு அடி அடிச்சதுக்கே இப்படி, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தா அவ்வளவுதான் போலயே அப்படின்னு கேக்க, அந்த இடத்துல வாசுகிக்கும் பூமிக்கும் வாக்குவாதம் ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அங்க வந்த பார்வதி கோயில் பிரசாதத்தை பூமிக்கும் வருணுக்கும் கொடுக்கறாங்க. திரும்பவும் அம்மா கூட சண்டை போட்டு வாசுகி பார்வதிய ஒரே தள்ளா தள்ளி விட்டுறாங்க. வீட்டுல இருக்க எல்லாரையும் இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டு நீ வீட்டுல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு வலுக்கட்டாயமா வருண் வாசுகிய வெளியில தள்ளி கதவை சாத்துறாரு. மரியாதையா கதவை தரடா, கதவை தர. அவளை விடுங்கம்மா, நீங்க வாங்கம்மா, ரெஸ்ட் எடுங்க. வாங்க வாங்க அத்தா. வருண் கிட்ட பூமி சொல்றாங்க, எவ்வளவுதான் டார்ச்சர் பண்ணினாலும் நான் ஏன் வாசுகி அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னா, என்னோட கடந்த கால வாழ்க்கையை நினைச்சுதான் அப்படின்னு சின்ன வயசுல அவங்க அப்பா இல்லாதப்போ பூமியும் அவங்க அம்மாவும் பட்ட கஷ்டங்களை வருண் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பூமி, நீ சொன்னதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், ஏத்துக்கிறேன். ஆனா வாசுகி பால் இல்ல, விஷம். நான் வேணா உனக்கு பத்திரத்துல எழுதி கொடுக்கறேன், நீ வேணா பாரு. நாளைக்குள்ள அவன் வீட்டுக்கு திரும்பி வருவா. பூமி என்னதான் சொன்னாலும் வருண் என்ன சொல்றாருன்னா, நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமே வாசுகி திரும்ப இதே வீட்டுக்கு வருவா, சும்மா ஒண்ணும் வரமாட்டா, கூட ஏதாவது பிரச்சனையையும் சேர்த்து இழுத்துட்டு வருவா அப்படின்னு சொல்ல, அதுக்கேத்த மாதிரி சப்போர்ட்டுக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வராங்க. விசாரிச்சு பார்த்ததுல பல உண்மைகள் வாசுகிக்கு எதிராவே தெரிய வருது. மகளிர் ஆணையத்துல இருந்து வந்தவங்க பூமி சைட்ல தான் நியாயம் இருக்கு, வாசுகி முழுக்க முழுக்க நடிச்சிருக்காங்க அப்படிங்கறது தெரிய வர பயங்கரமா திட்டிட்டு அங்கிருந்து போறாங்க. இந்த வீட்டுல எப்பவும் நீ புயல கிளப்பிக்கிட்டு என் மருமக நிம்மதியை கெடுத்து அவ வயித்துல ஒரு வாரிசு கூட வளர விடாம பண்ற. நீ கண்காணாத இடத்துக்கு எங்கேயாவது போய் தொலைஞ்சிரு. அடுத்து பூமி கார்ல வந்துட்டு இருக்கும் போது லஞ்சுக்கு வருணுக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் பிடிக்கும் அப்படின்னு டிரைவர்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வர சொல்றாங்க. அந்த சின்ன கேப்ல யாரோ ஒரு பொண்ணை நாலு ரவுடி பசங்க துரத்துற மாதிரி தெரிய அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு பூமி ட்ரை பண்றாங்க. அந்த பொண்ணை சுத்தி நின்று வேடிக்கை பாக்குற அத்தனை பேர்கிட்டயும் பூமி ஹெல்ப்புக்கு கேக்குறாங்க. ஆனா யாருமே ஹெல்ப் பண்ற மாதிரியும் இல்ல, அங்க நடக்கிற அநியாயத்தை தட்டி கேக்குற மாதிரியும் இல்ல. கடைசியில நம்ம பூமியே அந்த பொண்ணுக்காக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன கத்திய காட்டி மிரட்டுறியா? என்னடா பண்ணுவ? குத்து பாப்போம், குத்து பாப்போம், குத்துடா பாப்போம். இன்னொரு பக்கம் பூமியை காணோமே அப்படின்னு தேடிட்டு வந்த வருணுக்கு உண்மை தெரிய வருது. இந்த மாதிரி பூமி அவங்க ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காங்கன்னு அந்த பொண்ணை துரத்திட்டு வந்தவங்க பூமிய அட்டாக் பண்ண கரெக்டா அந்த இடத்துக்கு வருண் வந்ததால பூமி சேஃபா இருக்காங்க. ஓடி வந்த அந்த கவிதா அப்படிங்கிற பொண்ணு வண்டியில அடிபட்டு கீழே மயங்கி விழ அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. இதனாலேயே பூமிக்கு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் உண்டாகுது. அந்த பொண்ணை செக் பண்ணிட்டு வந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, பொண்ணு கர்ப்பமா இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்ல, அதை கேட்டு பூமிக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்க வாசுகி டிரைவரை கார் எடுத்துட்டு வருணும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வாசுகிக்கு தெரிய வருது.
இந்த மாதிரி தனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மைகளையும் பார்வதி கிட்ட சொல்லி நீ இங்க பேரம்பத்தி வேணுங்கிற. ஆனா பூமி ரோட்ல போற எல்லா பிரச்சனையையும் தான் தலையில கட்டிக்கிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வருணுக்கு கால் பண்ணி என்ன நடந்தது அப்படிங்கிற விவரத்தை பார்வதி வாங்கிக்கிறாங்க. முதல்ல நீ பூமியை டிஸ்சார்ஜ் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வா, அப்புறம் பேசலாம். சரிமா. பூமியை செக் பண்ணின டாக்டர் பூமி கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இன்ஜெக்ஷன் பண்ண மறுக்கிறாங்க பூமி. இருந்தாலும் வருணோட பேச்சை கேட்டு நல்லபடியா இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆறுமுகம் ஒரு சின்ன பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர முடியாத நீங்களா ஆம்பளையா அப்படின்னு சத்தத்துக்கு மேல சத்தமா ஒரே பிரச்சனை பண்றாரு. பூமிய நல்லபடியா பாத்துட்டு இருந்த வருண் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா பூமி மயக்கத்துல இருந்தாலும் கவிதாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனது, அவங்க ஓடி வந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பூமிய டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க அவங்க மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு கவிதாவை பத்தி விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கவிதாவையே நேரடியா மீட் பண்ணி என்ன நடந்தது, என்ன ஆச்சு, நீ எப்படி சென்னைக்கு வந்த, எங்க படிக்கிற, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. பூமி தனக்காக இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து காப்பாத்தின ஒரே காரணத்தினால கவிதாவும் நடந்த எல்லா உண்மைகளையும் பூமி கிட்ட சொல்றாங்க. பொண்ணுங்க காலேஜுக்கு படிக்க போனா அவங்களை கெடுக்கிறதுக்குனே ஒரு கும்பல் அலை. இது இதுக்கு பேர் தான் சமுதாய சீர்கேடு. இத கேட்டு ரத்தம் கொதிக்குது. உனக்கு நடந்த அநீதியை எதிர்த்து போராடாம சாவர்த்துக்கு ஓடனியே முட்டான். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் தப்பு பண்ணிட்டு வாழும் போது எந்த தப்பும் செய்யாத நீ ஏன் பயப்படணும் அப்படின்னு கவிதாக்கு ஏத்த மாதிரி வாழணும் அப்படிங்கிற ஆசை கவிதாக்குள்ள வர்ற மாதிரியான விஷயங்களை பத்தி பூமி பேச கொஞ்சம் கொஞ்சமா கவிதா மனசுக்குள்ள தைரியம் பிறக்க ஆரம்பிக்குது. என் மனசுக்குள்ளே ஒரு தைரியம் உருவாகுது. வெரி குட். எப்படியும் சாகதான போன வீணா நான் செத்து மடியறதுக்கு ஒரு போராட்டம் பண்ணிட்டு சாகுறேன்கா. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த பொறுக்கிய தண்டிக்கணும். இனிமே அந்த கொடுமை இன்னொரு பொண்ணுக்கு நடக்காம தடுக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே அந்த குற்றவாளிகளை தண்டிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே பூமி வருண் கிட்ட சொல்ல வருணும் பூமிக்கு சப்போர்ட்டா ஆதரவா இருக்க முடிவு பண்றாரு. இந்த நேரத்துல ஆறுமுகையா நிச்சயமா ஆபீஸ்லதான் இருப்பாரு. நம்ம ரெண்டு பேரும் போலாம். வருண், நீ எதுக்கு வர? நீங்க அட்மிட் ஆயிருக்க, நான் போயிட்டு வரேன். இல்ல, உங்களுக்கு இந்த பிரச்சனையோட வீரியம் புரியல, நானும் வரேன். அந்த நேரம் பார்த்து வாசுகிக்கு கால் பண்ணி பூமியும் வருணும் தேவையில்லாம என்னோட தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடுறாங்க, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஆறுமுகம் வாசுகி கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு பூமியும் வருணும் வந்துடுறாங்க. கவிதாவை பத்தின உண்மைகளை சொல்ல தான் தான் குற்றவாளி அப்படிங்கறத மறைச்சு தான் ஒரு உத்தமர் அப்படிங்கிற மாதிரி நாடகம் ஆட ஆரம்பிக்கிறாரு வருண் முன்னாடியும் பூமி முன்னாடியும். இவரோட அடியாட்களை விட்டு பூமியையும் வருணையும் கண்காணிக்க சொல்றாரு. கவிதாவை எப்படியாவது இவரோட கஸ்டடியில கொண்டு வரணும் அப்படின்னு ஆறுமுகம் பிளான் பண்றாரு. கவிதாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஆறுமுகம் அவரோட ஆட்களை பூமி பாத்துடுறாங்க. ஒருவேளை அவங்க கவிதாவுக்காக வந்திருக்காங்களோ அப்படின்னு வருண் கிட்ட சொல்லி எச்சரிச்சு கவிதா இருக்க வேண்டிய இடத்துல வருணை வச்சு ஆறுமுகத்தோட ஆட்களுக்கு பயங்கரமா அடி கொடுத்து அந்த ஹாஸ்பிட்டல விட்டு துரத்துறாங்க. நடந்த உண்மைகள் ஆறுமுகத்துக்கு தெரிய வர அவரு வாசுகி மூலமா கவிதா எங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு. அதுக்கேத்த மாதிரி வாசுகியையும் சொல்லி அனுப்ப பூமி மேல பாசமா இருக்கிற மாதிரி பூமிய பார்க்க வராங்க. பூமியோட ரூம்ல நாலா பக்கமும் சுத்தி பாக்குறாங்க. கர்ச்சிஃப கீழே போடுற மாதிரி போட்டு பெட்டுக்கு அடியில கவிதா இருக்காங்களா அப்படின்னு செக் பண்றாங்க. எதுக்கு என்ன தர்த்தரத்திலேயே குறியா இருக்கீங்க? என் மேல உங்களுக்கு அக்கறையே இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன் நீங்க இங்கே நிக்கிறீங்க? யார் உங்களை அனுப்புனது? அது இன்னொரு பக்கம் பூமியோட ஹெல்த் பத்தி டாக்டர் வருண் கிட்ட சொல்றாங்க. பூமியோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, இப்படியே போயிட்டு இருந்தா பூமி தாய்மை அடையிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. அவங்களோட சர்டிபிகேட்டை டாக்டருக்கே தெரியாம போட்டோ எடுத்தோம் வாசுகி வச்சிடுறாங்க. நாம இங்க இருக்கிறது இவங்களுக்கு எப்படி தெரியும், இதெல்லாம் யாரு இன்ஃபார்ம் பண்ணிருப்பா அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. கவிதாவை தேடிதான் அவங்க வந்தாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பூமியோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்க நேரா இங்க வந்து வேற ஏதோ எதிர்பார்த்து கேட்டாங்க. ஒருவேளை நாம இந்த ரூம்ல கவிதாவை ஒளிச்சு வச்சிருக்கிறது தெரிஞ்சு
வேவு பாக்க வந்தாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு பாரு. இதுக்கு அப்புறம் என்னாச்சு? ஆறுமுகம் தான் குற்றவாளிங்கிறது தெரிய வந்ததா? இது எல்லாத்தையும் வரக்கூடிய எபிசோட்ஸ் மூலமா பார்க்கலாம். தொடர்ந்து கதை கேளு ஷோ கேட்க மறக்காதீங்க. இதே மாதிரி நம்ம சீரியல்ஸோட அப்டேட்டட் நியூஸ்க்காக மறக்காம நம்ம சரிகமா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.